பட்டாசு விபத்துகளுக்கென்றே தனியாக தீ விபத்தில் அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனி வார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லா மருத்துவமனைகளிலும் சிறப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இதுபோன்ற விபத்துக்குள்ளாபவர்களை காப்பாற்றுகிற துரித சிகிச்சை அளிக்கிற அந்த பிரிவு தொடர்ந்து மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறது. தீக்காயங்களுடன் வருபவர்களை தரம் பிரித்து அதிதீவிர சிகிச்சை, தீவிர சிகிச்சை என்கின்ற வகையிலான தரம் பிரித்து தீவிர சிகிச்சைக்கு இங்கே மேலே 12 படுக்கைகளும், அதிதீவிர சிகிச்சைக்கு தரைதளத்தில் ஒரு 10 படுக்கைகளுமாக 22 படுக்கைகள் இந்த மருத்துவமனையில் மட்டுமே தயாராக இருக்கிறது. இந்த தீக்காயங்களை குணப்படுத்துவதற்கான மருத்துவ கட்டமைப்பு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ முதல்ல ஒன்றிய அரசின் அந்த 15% அவங்களுக்கான அந்த இது முடிச்சுட்டு அவங்க லிஸ்ட்டு அறிவிச்சிட்ட உடனே அதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கான அந்த அடிப்படை வேலைகள்லாம் ஆரம்பித்தாச்சு. அது விரைவில் தேதி அறிவிக்கப்பட்டு அது தொடங்கப்படும். இல்லை, ஏற்கனவே இந்த நம்முடைய சட்ட வல்லுநர்களிடத்தில் பேசப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் அந்த பிஜியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பித்தாச்சு ஏற்கனவே. அதை தொடர்ச்சியாக எந்த பணிகளும் செய்வது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அந்த பாதிப்பு இருக்காது என்றே கருதுகிறோம். ஆமாம், இது ஆரம்பித்தாச்சு, ஏற்கனவே போயின்ட்டுருக்கிற ப்ராசஸ் தானே. பிஜியில் ஆரம்பித்து போயின்ட்டுருக்கு, அதனால் அதில் இந்த பாதிப்பு இருக்காது. அதான் அது அதோட தொடர்ச்சி தானே எல்லாமே. தீபாவளி பண்டிகையொட்டி பட்டாசு வெடிக்கும் போது தீ விபத்துகள் நேர்ந்திடாத வண்ணம் பட்டாசுகளை கையாள வேண்டும் என்கின்ற வகையிலான விழிப்புணர்வு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பிலும், தீயணைப்பு மற்றும் காவல்துறையின் சார்பிலும் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பட்டாசுகளை மிக ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் என்று பல இடங்களில் டெமோ செய்தும் காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. பட்டாசு வெடிக்கும் போது தண்ணீர் பக்கெட், மணல் பக்கெட் போன்றவற்றை உடன் வைத்து கொண்டு பட்டாசுகளை நீதிமன்றம் நிர்ணயித்திருக்கிற அந்த காலகட்டத்திற்குள் வெடிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை மக்கள் நல்வாழ்வுத்துறை தொடர்ந்து விடுத்த வண்ணம் இருக்கிறது. அந்த வகையில் அதையும் மீறி எங்கேயாவது பட்டாசு வெடிப்பினால் தீ விபத்து அந்த விபத்து ஏற்பட்டு காயமுற்றோரை உடனடியாக காப்பாற்றுகிற வகையில் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிற காரணத்தினால் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் பட்டாசு விபத்துகளுக்கென்றே தனியாக தீ விபத்தில் அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனி வார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லா மருத்துவமனைகளிலும் சிறப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகளை விட படிப்படியாக இந்த விபத்துகள் என்பது மக்களிடையே ஏற்பட்டிருக்கிற விழிப்புணர்வின் காரணமாய் குறைந்தும் வருகிறது. மாநிலம் முழுவதும் 2018 121 பேர் பட்டாசு விபத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அதேபோல் 2019 242 பேர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். 2020 154 வரை பாதிப்புக்குள்ளாகியிருந்தார்கள். நம்முடைய கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை இதுபோன்ற விபத்துக்குள்ளாபவர்களை காப்பாற்றுகிற துரித சிகிச்சை அளிக்கிற அந்த பிரிவு தொடர்ந்து மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறது. பிரத்யேகமான பல சிகிச்சை முறைகள் இம்மருத்துவமனையில் தொடர்ந்து இருந்து வருகிறது.
அந்த வகையில் 2016 இங்கே 42 பேர் அனுமதிக்கப்பட்டு குணமடைந்திருக்கிறார்கள். தீபாவளி நேரத்தில் 2017 ஒரு 55 பேர், 2018 25 பேர், 2019 55 பேர் என்று இருந்து சிகிச்சை பெற்று திரும்பி இருக்கிறார்கள். கடந்த ஆண்டு வெகுவாக குறைந்து இந்த பேரிடர் காலகட்டத்தில் பட்டாசு வெடிப்பதில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற விழிப்புணர்வு, அதேபோல் பட்டாசுகளை குறைவான வகையில் வெடித்து ஒரு 13 பேர் அளவுக்கு மட்டுமே 11 பேர் அளவுக்கு மட்டுமே கடந்த ஆண்டு இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். இந்த ஆண்டு அதுவும் வரக்கூடாது என்றே கருதுகிறோம். ஆனாலும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாய் இங்கே 2 தளத்தில் 12 படுக்கைகள் பிரத்யேக வார்டு ஒன்று இப்பொழுது பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. அதேபோல் தரைதளத்தில் ஒரு 10 வார்டுகள் எல்லா வசதிகளுடனும் கூடிய வார்டுகள். தீக்காயங்களுடன் வருபவர்களை தரம் பிரித்து அதிதீவிர சிகிச்சை, தீவிர சிகிச்சை என்கின்ற வகையிலான தரம் பிரித்து தீவிர சிகிச்சைக்கு இங்கே மேலே 12 படுக்கைகளும், அதிதீவிர சிகிச்சைக்கு தரைதளத்தில் ஒரு 10 படுக்கைகளுமாக 22 படுக்கைகள் இந்த மருத்துவமனையில் மட்டுமே தயாராக இருக்கிறது. இதேபோல் தமிழ்நாடு முழுவதிலும் இந்த தீக்காயங்களை குணப்படுத்துவதற்கான மருத்துவ கட்டமைப்பு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தடுப்பூசி போடும் பணியை பொறுத்தவரை இன்றைக்கு மக்களிடையே பெரிய அளவிலான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு நானும் துறையின் செயலாளரும் மதுராந்தகம் அருகில் இருக்கிற ஒரு கிராமத்தில், நல்லாம்பாளையம் என்கின்ற ஊராட்சி பகுதியில், வீடுகளுக்கே வாகனங்களின் மூலம் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு மருத்துவர், இரு செவிலியர்கள் என்கின்ற வகையில் வாகனங்களின் மூலம் அந்த தடுப்பூசிகளை கொண்டு சென்று அந்த கிராமத்தில் ஒரு கிராமத்தில் நிறுத்தி எத்தனை பேர் முதல் தடுப்பூசி போடாமல் இருக்கிறார்கள், இரண்டாவது தடுப்பூசி தவணை எத்தனை பேருக்கு பாக்கி இருக்கிறது என்கின்ற விவரங்களை கண்டறிந்து வீடுகளுக்கே தேடிச் சென்று தடுப்பூசி போடும் பணியினை அங்கே தொடங்கி வைத்திருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மற்றும் நேற்றைக்கு 13 வாகனங்கள் அந்த பணிக்காக நேற்றைக்கு பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். அதேபோல் எல்லா மாவட்டங்களிலும் தொடர்ந்து அந்த பணிகளை வேகமாக செய்ய அறிவுறுத்தி இருக்கிறோம். துறையின் செயலாளர் அனைத்து மாவட்ட தலைவர் ஆட்சித்தலைவர்களுக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை ஏறத்தாழ 75,000 மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறது. 12,525 ஊராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் மாநகராட்சிகளிலும் பேரூராட்சிகளிலும் உள்ள வார்டுகளையும் இணைத்தால் நிச்சயம் 80,000 தாண்டுகிற அளவுக்கான அந்த ஊர்கள் இருக்கிறது. அந்த ஊர்களிலெல்லாம் ஒவ்வொரு ஊராக 100% தடுப்பூசி ஊராக மாற்றிட வேண்டும் என்கின்ற வகையில் இது விரைவுபடுத்த நேற்றைக்கு அந்த பணியும் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரை வேலை நாட்களில் அந்த பணி நடைபெறவிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் ஏற்கனவே சொன்னதைப் போல சனிக்கிழமை 8வது மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறவிருக்கிறது. இந்த 8வது மெகா தடுப்பூசி முகாமை பொறுத்தவரை இன்றைக்கு 50,000 இடங்கள் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த 50,000 இடங்களிலும் இந்த தடுப்பூசி போடும் பணியினை துறை செய்யவிருக்கிறது. ஏற்கனவே முதல் தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் 71%, இரண்டாவது தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் 31% இருக்கிறார்கள். இந்த நிலையில் இரண்டாவது தடுப்பூசிக்காக காத்திருப்போர் என்கின்ற வகையில் தமிழகத்தில் இன்று வரை 60,00,000 மேற்பட்டவர்கள் இரண்டாவது தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டிய அந்த அவசியத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் யார் யார் என்பதை கண்டறிந்து அந்த இரண்டாவது தடுப்பூசி போடும் பணியினை செய்திட வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த முதல் தடுப்பூசி நவம்பர் இறுதிக்குள் போட வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது.
அந்த வகையில் நவம்பர் இறுதிக்குள் முதல் தடுப்பூசி 100% போடுகிற பணியினையும் இன்றைக்கு விரைவுபடுத்தி அந்த பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை 5,93,48,927 பேருக்கு தடுப்பூசிகள் ஒட்டுமொத்தமாக போடப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த இரண்டாவது தவணை மட்டுமே கோவிஷீல்டு போட்டுக்கொள்ள வேண்டியவர்கள் 544,862 பேரும், கோவேக்சின் போட்டுக்கொள்ள வேண்டியவர்கள் 14,11,437 பேர் இருக்கிறார்கள். தடுப்பூசியை பொறுத்தவரை கையிருப்பும் இங்கே 60,00,000 என்கின்ற அளவிலே 60,53,401 தடுப்பூசிகள் கையிருப்பில் இருக்கிறது. எனவே பொதுமக்கள் அன்பு கூர்ந்து நவம்பர் இறுதி என்கின்ற அந்த இலக்கை முழுமையாக பயன்படுத்தி உங்கள் வீட்டருகிலேயே தடுப்பூசி போடும் பணிகளுக்கான முகாம்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. உதாசீனப்படுத்தாமல் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். இப்ப முதல்ல ஒன்றிய அரசின் அந்த 15% அவங்களுக்கான அந்த இது முடிச்சுட்டு அவங்க லிஸ்ட்டு அறிவிச்சிட்ட உடனே அதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கான அந்த அடிப்படை வேலைகள்லாம் ஆரம்பிச்சாச்சு. அது விரைவில் தேதி அறிவிக்கப்பட்டு அது தொடங்கப்படும். இல்லை, ஏற்கனவே இந்த நம்முடைய சட்ட வல்லுநர்களிடத்தில் பேசப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் அந்த பிஜியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பித்தாச்சு ஏற்கனவே. அதை தொடர்ச்சியாக எந்த பணிகளும் செய்வது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அந்த பாதிப்பு இருக்காது என்றே கருதுகிறோம். ஆமாம், இது ஆரம்பித்தாச்சு, ஏற்கனவே போயின்ட்டுருக்கிற ப்ராசஸ் தானே. பிஜியில் ஆரம்பித்து போயின்ட்டுருக்கு, அதனால் அதில் இந்த பாதிப்பு இருக்காது. அது அதோட தொடர்ச்சி தானே எல்லாமே. இல்லை, இப்போ நம்ம சட்ட வல்லுநர்கள் இடத்தில் கேட்டிருக்கிறோம். அவங்க இப்போ கருத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க, எழுத்துப்பூர்வமாக கருத்து சொல்லியிருக்கிறாங்க. மிக விரைவில் அதை வந்து வெளிப்படையாக அறிவிப்போம். அதில் ஒன்றும் இல்லை, அது இப்போ ஏற்கனவே தொடங்கி இருக்கிறதால அதே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே பண்ண முடியும். எது ஏஜி டிஸ்கஷன்ல இருக்கு, அதை அறிவிச்சுட்டு அதை பண்ண ஆரம்பிச்சேன். நானும் இப்போ ஊடகங்களின் வாயிலாகத்தான் அதை பார்த்தோம். யார் வராங்கிறத ஒன்றும் தெளிவு வெளிப்படையாக சொல்லலை. டெல்லியிலையும் பஞ்சாபிலையும் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த கமிட்டிங்கிறது இப்போது பாதிப்புக்குள்ளாகி அதிக பாதிப்பு இருக்கிற மாநிலங்களுக்குன்னு ஆரம்பித்து போவாங்க. அப்படி வரும்போது எல்லா மாநிலங்கள்லேயும் இதை தொடர்பு வந்து டச் பண்ணுறதுங்கிறது ஒன்று. இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப கண்ட்ரோலாகவே இருக்குது. இப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 489 கேஸ் தான் ஆக்டிவாக இருக்கிறது. அதுலேயும் கூட ஒவ்வொரு நாளும் ஒரு 40-23 அந்த அளவில் தான் வந்து இது பண்ணிட்டுருக்கு. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் எடுத்த டெஸ்ட்டை விட இந்த வருஷம் 3 மடங்கு கூடுதலாக எடுத்திருக்கிறோம். போன வருஷம் இது இந்த ஒரு ஆண்டு முழுக்க எடுத்த டெஸ்ட்டு 32,260. இந்த ஆண்டு இதுவரை எடுக்கப்பட்டிருக்கிற பரிசோதனைகளின் எண்ணிக்கை 108,405. ஒரு 3 மடங்கு கூடுதலாக பரிசோதனைகளை கூடுதலாக ஆகியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்கனவே வடகிழக்கு பருவமழைக்கு முன்னால் 2 தமிழக அரசின் அனைத்து சேவை துறைகளுடனான கூட்டங்களை நடத்தி வடகிழக்கு பருவமழையினால் ஏற்படுகிற பாதிப்புகள் குறித்த பல்வேறு விளக்கங்கள் துறை வாரியாக கொடுத்து அவர்களை பணியாற்ற சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 21,936 பேர் இந்த கொசு ஒழிப்பு பணியில் விழிப்புணர்வு பணியில் ஏற்கனவே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஃபாகிங் மிஷின், அந்த புகை மருந்து அடிக்கும் இயந்திரங்களை பொறுத்தவரை 14,833 கையிருப்பில் இருக்கிறது. அந்த மருந்துகளை பொறுத்தவரை தேவையான அளவுக்கு ஒரு 2,00,000 லிட்டர் அளவுக்கு நம்மிடையே தேவையான அந்த மருந்துகள் என்பது
கையிருப்பும் இருக்கிறது. இன்னும் இந்த எந்த தகவலும் தெரிவிக்கல. என்னைக்கு வராங்க எப்போ வராங்கிற டீட்டெயில் ஒன்றும் வரல. வந்ததுக்கு அப்புறமா இல்லை, அதான் பாதிப்போட எண்ணிக்கை அவங்க இது, அதாவது பஞ்சாப்லேயும் டெல்லியில் வந்து ஆயிரக்கணக்கில் இருக்குது, இங்கே 489 இருக்குது. இங்கே வரதா சொல்லியிருக்கிறது இப்போ ஊடகங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் இங்கே துறைக்கு செய்தி வரல, வந்த உடனே உங்களுக்கு அழைச்சி தெரிவிப்போம். மனு அமைச்சர் சொன்னதோட அடிஷ்னல் பாயிண்ட்டுன்னா, நாங்களே வந்து இந்த செய்தி வரும்போது அந்த இணைச் செயலாளர் இடத்த பேசியிருக்கேன். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி 2 நாள் முன்னாடி பஞ்சாபில் 16,000 கேஸ் வந்ததையும் டெல்லியில் வச்சு ஒரு ஆய்வு நடக்கும்போது, ஒவ்வொரு வருஷமும் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் போகிறதுக்கு பதிலாக முன்கூட்டியே, இதில் ஜென்ரலாக பூச்சியில் வல்லுநர்கள் இருப்பாங்க, மத்திய அரசோட இணைச் செயலர் அளவில் யாராவது இருக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம கொள்ளை நோய் நம்பினர் இவங்கெல்லாம் வரும்போது நமக்கு தேவையான, இப்போ பஞ்சாபில் கேட்கும்போது அவங்க பல உள்ளாட்சி அமைப்புகள் இந்த மருந்து கொள்முதல் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு கோவிட்னால என்ன இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாம் இருக்குது, அவங்க நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக தான் வருவாங்க. இது ஏற்கனவே பல முறை இந்த மாதிரி ஒரு டெங்கு நமக்கு கடைசி 3 மாதத்தில் இரட்டிப்பிருக்குன்னு மனு அமைச்சரே பல முறை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து 17 ஆண்டு அளவுக்கு அதிகமாகிட்டால் கூட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கோம். மத்திய அரசு இவங்க வரும்பொழுது நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இம்யூனாலஜி, ஜிப்மர் இல்லையா, மத்திய அரசுலேருந்து யாராவது கூட வருவாங்க. அவங்க வந்த உடனே நாங்கள் வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக வரும்போது பத்திரிகை மூலமாக சொல்லிடுவோம். இல்லை, இப்போ நாங்கள் பார்த்தோம் ஒரு தொலைக்காட்சியில் அது சம்பந்தமாக செய்தி போயிட்டு இருந்தது. உடனடியாக இப்போது நம்முடைய இல்லை அதுதான் இல்லை அதுதான் இப்போ அந்த அந்த மாதிரி தகவல்கள் இப்போது பரிசீலிக்கப்படும். தொடர்ந்து அது எங்கே வந்து இந்த பிரச்சனை வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு நடவடிக்கை மேற்கும். உண்மையில் அமைச்சர் கவனத்துக்கும் இதை எடுத்து செல்லப்பட்டதுங்க. நார்மலி டிபிஹெச் வந்து இதற்கான ஒரு தெளிவான ட்வீட்டை பண்ணியிருக்காரு. ப்ளஸ் நம்ம பத்திரிகை வாயிலாமல் என்னென்னா, சொந்தமாக என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும்னு நமக்கு ஒரு தவறுதலாக சர்டிஃபிகேட். நீங்கள் சொல்கிறது வந்து ஒருத்தரோட தொலைபேசி நம்பரை ராங்காக கூடும்போது அவருக்கு போட்டதாக முதல் டோஸோ ரெண்டாம் டோஸோ வரக்கூடிய அந்த மாதிரி சில நிகழ்வுகள். இது நம்ம வந்து ஒரு 5 கோடிக்கு மேலே பண்ணும்போது ஒரு விழுக்காடு நிகழ்வுகளில் இந்த மாதிரி டேட்டா என்ட்ரி எரர்ஸ் இருக்கும். அதை சரி செய்வதற்கு ஒன்று சிட்டிசனால் எதை சரி பண்ண முடியும்னு ஒரு 5-6 பாயிண்ட்டை கொடுத்தா அதை நாங்கள் மீண்டும் அதை பத்திரிகை வாயிலாக கொடுக்குறோங்க. அது ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னொன்று, அவரால் தெரிய பேர் மாறுறது, ஆண் பெண் மாற்றம், அதெல்லாம் எப்படி தானாகவே நம்ம என்ட்ரி பண்ணி பண்ணலாம். சிலது வந்து அவர்களால் பண்ண முடியாது. நான் போட்டுக்கலாம், ஆனால் நான் போட்டதாக வருது, இல்லையா நான் போடாமல் 2வது டோஸ் போட்டதாக வருது. அதை வந்து அந்த மாதிரி ரெய்ஸ் பண்ணி மத்திய அரசில் அவங்களோட அந்த டெக்னிக்கல் டீமுக்கு கொண்டு வந்து அதையும் சரி செய்து செய்வோம். இதை டெஃபினட்டாக அந்த 2-3 கேஸ் மட்டும் இல்லை, மற்றவர்களும் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் இதை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். பிஆர்ஓ மூலமாக இருக்கோம். இண்டிவிஜுவல் கேஸு என்ன நிகழ்வு நடந்ததுன்னு சொல்லி அந்த இண்டிவிஜுவல் கேஸ் வரும்பொழுது அதை டேட்டாலாம் என்கொயரி பண்ணுவாங்க. வினய்குமார்னு ஸ்டேட் இம்யூனைசேஷன் ஆஃபீஸர், இஸ் எம்பவர் டு டேக் டெசிஷன்ஸ் ஆன் தட். யூஎன்டிபி சப்போர்ட்டட் டெக்னிக்கல் டீமும் அங்கே இருக்காங்க. ஏதாவது அந்த லோக்கல் லெவல் தவறு நடந்திருந்தால் அவங்க மேலே நம்ம டெஃபினட்டாக ஏன் அப்படி நடக்கிறதுன்னு நடத்தோடி எடுப்போம். பட் லோக்கல் இல்லாமையும் ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தால் அதை வெளிப்படையாக சொல்லி, டெக்னிக்கல் எரராகவும் இருக்கலாம், அது மாதிரி இருந்ததுன்னா அதை இப்போ அதை வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு என்ன பண்ண முடியுமோ அது. அதாவது ஒரு கல்லூரிக்கு 100 தான் சீட்டு, ஆனால் நம்ம அந்த கட்டமைப்பு நல்லா கூடுதலாக பண்ணி வச்சுருக்கிறதால 150 கேட்குறோம். பொதுவாகவே ஒரு 100 தான் சுவிட்ச் கொடுப்பாங்க. நம்ம 150 அடிஷ்னலாக வாங்கி வச்சுருக்குறோம். அதனால் இப்போ வந்து 11 கல்லூரிக்கு 1100 இருக்கணும், 1450 வாங்கியிருக்கிறோம். இன்னொரு 50 நம்ம அடிஷ்னலாக அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணியிருக்கிறதால கூடுதலாக கேட்டிருக்குறோம். இந்த வருஷம் அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அடுத்த வருஷத்தில் அது வந்துடும். அது இல்லாமல் இந்த வருஷம் இன்னொரு அடிஷ்னலாக இன்னொரு 100 சீட்டு கோயம்புத்தூர் காலேஜுக்கு கேட்டிருக்கு, அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.